பட்டு நிக்கிறீங்களே, மத்தவங்க தான் ஜாலா அடிக்கிறாங்கண்ணா, உங்களுக்கு என்னடாச்சு, வாயில பெரம்பு வச்சு நின்னு இருக்கீங்க. பெரம்பு தாண்டா, வரம்பு மீறி இவ பண்ற அட்டுழித்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க வாயில வண்டி வண்டியா கெட்ட வார்த்தை வந்துடும். அதுக்கு பயந்துகிட்டு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா நிக்கிறோம். வச்சுக்கங்கடா வாயில. என்கிட்ட பந்தயம் கட்டி தோத்தவங்களுக்கு எல்லாம் இதுதான் கதி. பெரிய பந்தயம், இப்படி ஒண்ணும் தெரியாத அப்பாவிகளை அவமானப்படுத்தி பாக்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? என்ன அப்பாவிங்களா? அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மேதாவி நீ என்கிட்ட பந்தயம் கட்டி ஜெயிக்க வேண்டியதானே? ஜெயிக்க தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவமானப்படுத்தின உன்ன அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேரு ராஜா இல்ல, அப்ப கூஜன் வச்சுக்க பாப்போம். ஆறுல சாகலாம் அது அறியாத வயசு, அறுபதுல சாகலாம் அது அனுபவிச்ச வயசு, இப்படி பத்தொன்பதுல சாவுறது பாவப்பட்ட வயசு ராஜா. அல்ப வயசுல போயிட்டாரே ராஜா, அல்ப வயசுல போயிட்டாரே. பாரு நல்லா பாரு, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் நின்னுகிட்டு இருக்க, இன்னைக்கும் யாராவது அவமானப்படுத்த வேண்டியதானே? ராஜா அவன் ஷூல ஏதோ லெட்டர் வச்சிருக்கான் பா. என் அன்பு நண்பர்களுக்கு, வனிதாவினால் அவமானப்படுத்தப்பட்ட நான் நமது கல்லூரி மைதானத்திலேயே என்னுடைய முடிவை தேடிக்கொள்கிறேன். எனது மரணம் வனிதாவுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். இதை அவள் உணர்ந்தால் என் ஆத்மா சாந்தி அடையும். சாமி இந்த ஒரு லெட்டர் போதுண்டா, புறப்படுங்க, முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஒரு நாலஞ்சு வருஷமா அவளை உள்ள தள்ளுவாங்க. நாலஞ்சு வருஷமா? தன்னோட மரணத்துக்கே வனிதா தான் காரணம்னு எழுதி வச்சு செத்துருக்கிறான். இவளுக்கு நிச்சயம் ஆயுள் தண்டனை தான். ராஜா ப்ளீஸ், தெரியாம ஏதோ செஞ்சுட்டேன், இத்தனை நாள் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டேன். ஏய் நடிக்கிறா, நம்பாத, இவ நடிக்கிறா. இல்ல நான் நடிக்கல, உண்மையாவே எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேக்குறேன். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. எங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறத விட செத்து போன கோவிந்தராஜ் காலத்தொத்த மன்னிப்பு கேளு. ஆமா, அப்பத்தான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். போ. கட்டரம்பு கடிக்குதுரா, கட்டையில போறவனுக்கு கட்டரம்பு கடி பெருசாடா? அவதான் மன்னிப்பு கேட்டால, இறக்கி விடுங்கடா, முதுகெல்லாம் வலிக்குது. என்ன அப்படி பாக்குற, உனக்கு மட்டும்தான் ஏமாத்த தெரியுமா? நாங்கெல்லாம் உன் வழியிலே உனக்கு பாடம் கத்து கொடுக்கணும் தான் இப்படி ஒரு நாடகம் ஆனோம். நான் சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் உன்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன், அதுவும் காலத்தொட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். இனிமேலாவது மத்தவங்கள மதிக்க கத்துக்கும். நீ ஓட்ட போற கம்மு, இதுல அனாவசியமா என்ன இழுக்காத, நான் எப்பயாவது ஒரு வாட்டி படிக்கிறேன், அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணாத அப்புறம் புண்ணாதவன் ஆயிடுவேன். ஹை பிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் கால் கம்மு எங்கடா போறது? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? சாமி சாமி சொல்லுங்க, கேளுங்க, ஒரு முக்கியமான விஷயம். வனிதா என்ன செய்ய போற தெரியுமா? என்ன பண்ண போற? இதுதானடா நான் கேட்டேன். இந்த சேஷ் பின்றது யாருடா? எனக்கு பழக்கம் என்னடா? நீ ராஜா வராடி சொல்றா? தெரியாதுன்றல. ஹலோ மிஸ்டர் ராஜா. ஜஸ்ட் அ மினிட். ராஜா அவ உன்னதான் கூப்பிடுறா, இந்த மாதிரி எது பேசுறதுனால சீக்கிரம் பேசிட்டு வா, நானும் சுப்பிரமணியும் இன்னைக்கு சேர்ந்து படிக்க போறோம். உருட்ட மாதிரி தான். எதுக்கா கூப்பிட்ட? ஏன் கோவமா இருக்கீங்க? நடந்ததெல்லாம் மறந்துருங்க, உங்ககிட்ட திரும்பலாம் நடந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இனிமையாவது நம்ம எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ராஜா எனக்கு நம்ம ரொம்ப சந்தேகமா இருக்குது, இதுங்களை எல்லாம் பார்த்தா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். டேய் சும்மா இருங்கடா, தப்பு செஞ்சவங்க தெரிஞ்சு வரப்போ அவங்களை நம்ம சந்தேகப்படக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஓகே. நீ திருந்தினா போதும்னு நினைச்சேன், திருந்திட்டேன். இனிமேல் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஓகே தேங்க்ஸ் ராஜா. எல்லாரும் உட்காருங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரீட், இந்தாங்க ஐஸ்கிரீம். டேய் சாமி, அவங்க அன்பு காட்டுறதுக்காக நமக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, நம்மளால திருப்பி கொடுக்க போறோம். அல்வா கொடுப்போம்டா. சும்மாரா ராஜா,
இதத்தான் தெய்வ செயல்னு சொல்றதா? பாரு, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நாமளும் ஐஸ்கிரீமே வாங்கிருக்கிறோம். ஒண்ணு செய்வோம், இந்த ஐஸ்கிரீமுக்கு பதிலா அவங்களுக்கு நாம இந்த ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். வேண்டாம்டா, நாமளும் ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லா இருக்காதுரா? என்னடா புரியாம பேசுற? சண்டைக்காரன் சமாதானக்காரனோட சேர்ந்தா அந்த சண்டைக்காரனும் சமாதானக்காரன் ஆயிடுவான். ஆனா சமாதானக்காரன் சண்டைக்காரனோட சேர்ந்தா அந்த சமாதானக்காரனும் சண்டைக்காரன் ஆயிடுவானே. என்னடா குழப்பற? என்ன மறுபடியும் புரியாம பேசுற? இந்த வர்றா, இதான் சண்டைக்காரன், நீ சமாதானக்காரன். இப்போ சண்டைக்காரன் சமாதானக்காரன் கிட்ட வந்துட்டான். ஆனா சமாதானக்காரன் சண்டைக்காரன் கிட்ட போவானா? போக மாட்டான். அவன் அங்கேயே இருந்தாலும் இவன் இங்கே வந்துருவான், இங்க இருக்கவே அங்க போயிருவான். ஆக ரெண்டு பேருக்கும் கிடைச்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா போதுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சுப்பிரமணி கேப்பான். அதனால அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம். நான் முடிச்சுமா இருக்கா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு இந்த நாயும் கேட்கும். அதனால இதுக்கு ஒரு ஐஸ்கிரீம். ஆனா இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சுந்தரியும் கேப்பான். அதனால அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம். அவகிட்ட ஏற்கனவே இருந்த ஐஸ்கிரீம் இங்க வச்சாச்சு. இப்ப என்னாச்சு? சுந்தரிக்கான பையாபுரியத்தான் பிடிக்கும். ஆனா அது அங்க போயிருந்தா அவன் சும்மா இருப்பானா? பையாபுரிக்கான மாலாவைத்தான பிடிக்கும். மாலாவை பிடிச்சா போதுமா? இவங்கிட்ட இருக்காதனால அவன் இங்க வந்துருவா. நீ அங்க போயிருவ, அவ இங்க வந்தான், அவன் இவங்கிட்ட வந்தான், இவன் அவங்கிட்ட போயிட்டான், எவா இவங்கிட்ட போனான், குண்டு கிட்ட பையாபுரி போயிட்டான், பையாபுரி கிட்ட குண்டு போயிட்டான், ஆனா பாலு கிட்ட சுப்பிரமணியம் வந்துட்டான், சுப்பிரமணியம் கிட்ட எவன் போனான், எவன் கிட்ட எவன் போனான், இப்ப நான் இங்க இருக்கேன். இந்தா நீ சாப்பிடு, இந்தா இது உனக்கு, சாப்பிடு சும்மா. இது உனக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு ரோஸ். இந்த இது உனக்கு, இது என்னோடது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாமி, என்னடா ஐஸ்கிரீம் கசக்குது? அது பல்லி நக்கணதா இருக்குமோ பாப்போம். ஆமா ஆமா கசக்குது. சண்டையில ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்படித்தான், முதல்ல கசக்கும். நல்லா சாப்பிடுங்க. சாமி, ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குடா. Yeah.